ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஹெஸ்டி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஹால் லிங்க் வந்துருச்சுன்னு, ஆனால் பட் வந்துட்டு நேற்று ஒர்க் ஆகலை, இன்றைக்கி வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அண்ட் மிஸ்டேக் விட்டுறாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறதான் வழக்கம் போல் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, டிக் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து கூகுளில் சர்ச் பாரில் போய்ட்டு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் அவுட்டாக இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அதை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். அதில் வந்துட்டு ஹோம் வெல்கம் டு எம்சிசின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறப்ப நோட்டீஸ் யூஜி ஒன் அண்ட் பிஜி ஃபஸ்ட் இயர் ஹால் அட்மிஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வரும். இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதிலே சொல்லியிருப்பாங்க யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹால் அட்மிஷனுக்கு வந்து 2021 to 2022 அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, யூஜி பிஜி. ஸோ அது அண்ட் வந்துட்டு கீழே அதுக்கு கீழேயே ஹால் அப்ளிகேஷன் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த லிங்க் டச் பண்ணக்கப்புறம் அண்ட் வந்துட்டு உங்களுடைய இமெயில் அப்ளிகேஷன் ஐடி நம்பர்னால் அப்ளிகேஷன் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அண்ட் வந்துட்டு நேமில் வந்துட்டு உங்களுடைய நேம், ஜெண்டர் என்ன, இயர் ஆஃப் அட்மிஷன் 21 என்னன்றதை போட்டுக்கங்க. யூஜி பிஜி போட்டுருங்க. டிகிரி என்னவோ, இப்போ பிஎஸ்சினா பிஎஸ் செலக்ட் பண்ணிட்டு அதில் என்ன குரூப் நீங்கள் விஸ்காமா என்னவோ அதை போட்டுக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரீம் எய்டடாக செல்ஃப் ஃபினான்ஸானு போட்டுருங்க. ஸ்டேட் வந்துட்டு என்ன ஸ்டேட்டோ நீங்கள் போட்டுருங்க. அண்ட் வந்துட்டு ஆல்ரெடி பிஜி படித்தவங்க வந்து யூஜியில் வந்துட்டு இங்கே ஹாலில் படிச்சிருந்தாங்கன்னா அந்த ஹாலில் செலக்ட் பண்ணிக்கலாம், பிஜி உள்ளவங்க, அது அவங்களுக்கே தெரியும். அண்ட் வந்துட்டு ஃபார்முடைய லிங்க் அந்த டாக்குமெண்ட் இது தான் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் அது அதுக்கு வந்துட்டு நீங்கள் கூகுள் டாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும், அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. அதை உங்களை காட்டுறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப இந்த இமெயில் கேட்கும், அது வந்துட்டு நீங்கள் எந்த இமெயில் வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது வந்துட்டு அது ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு இமெயில் தான், அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நான் டாக் மோட் யூஸ் பண்ணுறதுனால அப்படி காட்டுது. ஸோ இதில் ரைட் சைடில் மூணு டாட் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிரிண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, பிரிண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. பிரிண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா. இதில் வந்துட்டு மேலே டீஃபால்ட் பிரிண்ட் இருக்குது, நேராக ஒரு ஆரோ மார்க் மாதிரி தெரியும் ரைட் சைடில் கார்னரில், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும், சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டு அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கீழே பிடிஎஃப் காட்டும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நீ வந்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் எங்கே சேவ் பண்ணணும் நினைக்கிறா சேவ் பண்ணிக்கலாம். அவர் வந்துட்டு நியூ ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணாலும் நியூ ஃபோல்டர் வந்து ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நீங்கள் வந்துட்டு எந்த நேம் போட்டு சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிவிட்டு அதில் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் எப்படி போயிட்டு டவுன்லோட் பண்ணுறது அந்த பிடிஎஃப்ன்றதை பார்த்துட்டோம். அதை நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபில்லப் பண்ணிடுங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நார்மலாக உங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன, அப்பா அம்மாவுடைய ஆனுவல் இன்கம் என்ன, அதை பற்றி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு ஸ்கேன் பண்ணி, தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதைத்தான் ஆட் ஃபைலாக நீங்கள் கொடுக்கணும். ஆட் ஃபைல் கொடுத்துட்டு செலக்ட் ஃப்ரம் யுவர் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் இதில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். அண்ட் அதை கொடுத்துட்டு நீங்கள் கீழே இருக்க சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சப்மிட்டட் ஆகிடும். அண்ட் அதுக்கடுத்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், அடுத்து வந்து எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொஞ்சம் சீக்கிரத்திலே விட்டுருவாங்க. அண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சுன்னா அதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஹால், செலக்ட் ஆகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோலையும் சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு ஹால் ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஹால் ஃபீஸ் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஏற்றிட்டாங்க அப்படின்றது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பெரிய ஒரு பிரச்சனையாகவும் போயிட்டுருக்கு. என்னென்னா இந்த இயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூம் ரெண்ட், மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து 45,000 வருது. 45,000 ஃபஸ்ட்டு நீங்கள் பெய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து மந்த்லி மந்த்லி மெஸ் பில், மெஸ் ஃபீ வரும். ஸோ அதையும் நீங்கள் தனியாக ஃபீ பண்ணணும். அண்ட் நிறைய பேர் கட்ட முடியாதவங்க ஹாலுக்கு அப்ளை பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபீ, ஹால் ஃபீ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஹால் ஃபீ
கட்ட முடியாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம். அண்ட் வந்துட்டு ஹால் ஃபீ அப்ளை பண்ண முடியினா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த இயர் வந்துட்டு ஹால் ஃபீ கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தான் இருக்குது, கூட கொஞ்சமாக இல்லை நிறையவே கூட இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் வந்துட்டு தயவு செஞ்சுட்டு முடிஞ்சவங்க அப்ளை பண்ணுங்க, ஹால் ஃபீ என்னால் கட்ட முடியும். வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் பை.